ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல மல்லிப்பொடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அந்த குழம்புடைய டேஸ்ட்டுக்கும் அந்த குழம்புடைய திக்னஸுக்கும் காரணம் இந்த மல்லிப்பொடி தாங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தாலும் மல்லிப்பொடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய குழம்புடைய டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சூப்பரான அளவில் எல்லா பொருள்களும் கரெக்டான அளவில் சேர்த்து இதே மாதிரி மல்லிப்பொடி ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நல்ல திக்காகவும் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும்னு நம்ம பார்க்கலாம். பொருள்கள்லாம் என்னென்ன அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் இந்த கிண்ணத்துலேயும் அளவு சொல்கிறேன், அதே சமயம் உங்களுக்கு கிராம் கணக்குலையும் சொல்கிறேன். இப்போ இந்த கிண்ணத்தில் பாருங்கள், ஒரு கால் கிண்ணம் அளவுக்கு இருக்குது. இது வந்து 50 கிராம் அளவுக்கு மிளகு. 50 கிராம் அளவுக்கு மிளகு நல்லா ஒரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பொருள்களெல்லாம் நல்லா வறுத்து நம்ம அரைக்கும் போது அந்த மல்லிப்பொடியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு சூடாகணும் அப்படின்னா, நீங்கள் கையில் இப்படி பிடிக்கும் போது உங்களால் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சுருக்குன்னு சுடணும். அந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா புகை வருது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து அதை ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க முதல்ல மிளகை. இதுக்கப்புறமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பாருங்கள், 1 கப் அளவுக்கு இருக்குது. இது 100 கிராம் சீரகம். இந்த 100 கிராம் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சீரகமும் நல்லா வறுபடும் போது நல்ல வாசனை வரும் நமக்கு. சீரகம் வறுபடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே உங்களுக்கு அந்த சூட்டில் படப்படன்னு பொரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அப்படியே படப்படன்னு பொரியும். அந்த அளவுக்கு அந்த பொரியிற சத்தம் கேட்குற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருகிடாமல் வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் சேர்க்கும் போது இந்த மாதிரி பரவலாக வச்சு அதை ஆற விடுங்க. ஒன்று மேலே ஒன்றா நம்ம போடும்போது சுட சுட போடுறோம் இல்லையா, அதனால் அதை வந்து கொஞ்சம் பரவலாக பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கிண்ணம் அளவுக்கு சோம்பு. சோம்பும் வந்து 100 கிராம். 100 கிராம் சோம்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா வறுபட்டவுடனே அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், நல்லா வறுத்த பிறகு நல்ல டார்க் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சோம்பு வறுபடும் போது நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியோ எதுவாக எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த மல்லிப்பொடி அரைக்கும் போது நல்ல குழம்பு நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ணாலே குழம்பு நல்லா டக்குன்னு திக்காகி வந்துடும் நமக்கு. அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசியும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஆற விடுங்க. இதுக்கப்புறமா மல்லியையும் நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் மல்லியை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்ச பிறகும் காஞ்ச மல்லியை அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனை வரும். மல்லியை வந்து வறுத்து அரைக்கும் போது தான் அந்த மல்லித்தூளுடைய வாசனை நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், மல்லியை வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும். நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாகவும் மல்லி கிடைக்கும். அந்த மல்லி வாங்காதீங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் இருக்க மல்லி தான் நாட்டு மல்லி, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மல்லியையும் வாங்கி 1 கிலோ மல்லியையுமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த பொருள்களுடைய அளவு எல்லாமே 1 கிலோ மல்லிக்கு உள்ளது. நீங்கள் எவ்வளோ மல்லி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருள்களை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 1 கிலோ மல்லி வாங்கி அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுருக்குன்னு சுடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மல்லி வறுபடும் போது நல்லா அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா கமகமன் வாசனை வரும். அந்த மாதிரி வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டே வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1 கிலோ மல்லியையும் இதே மாதிரி நான் வறுத்துக்க போகிறேன். கட்டாயமாக இது மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் மல்லிப்பொடி ரெடி பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மல்லியையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசியாக இருக்கிற பேட்ச் போட்டு நான் வறுத்துட்ருக்கேன். நான் எல்லா மல்லியையுமே இது மாதிரி வறுத்துட்டேன். உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். வறுத்து ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
பாருங்கள், இந்த பாத்திரம் நிறைய மல்லி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துலையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லி வறுக்கும் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடாமல் பார்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்சையும் நம்ம வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், கால் கிண்ணம் அளவுக்கு வெந்தயம், இதுவும் வந்து 50 கிராம், 50 கிராம் வெந்தயம் சேர்த்து நல்லா இதுவும் செவக்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வறுப்பட்ட பிறகு அந்த வெந்தயத்தோடைய கலர் நல்லா ஒரு மாதிரி சிவப்பு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பும் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் நல்ல திக்னஸும் கொடுக்கும். அதனால் இந்த 200 கிராம் கடலைப்பருப்பு 1 கிண்ணம் அளவுக்கு நமக்கு இருந்தது, அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் சேர்த்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பரவலாக பரப்பி விட்டு ஆற விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்து அதையும் இந்த சூடாக இருக்க பாத்திரத்தில் சேர்த்து வறுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து அந்த உப்பையும் இந்த மல்லியோடு சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 1 வருஷம் ஆனாலும் இந்த மல்லிப்பொடி வந்து உங்களுக்கு இந்த பூச்சி வண்டு அதெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் கட்டாயமாக உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. உப்புலையும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு இதையுமே நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நல்லா அது சருகாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கருவேப்பிலையை எடுத்து இப்படி கைனால் அழுத்தி பார்த்தீங்கன்னா அது அப்படியே நொறுங்கும். அந்த அளவுக்கு அதை வந்து வறுத்துட்டு அதையும் நம்ம எல்லா பொருள்களோடையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 அல்லது 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம பெருங்காயம் வறுத்துக்க போகிறோம். பெருங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒரே கட்டியாக நமக்கு கிடைக்கும். அதை வாங்குறத விட சின்ன சின்ன கியூப் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பெருங்காயம் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கனாக்க ஒரு 20-30 பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன், 25-30 பெருங்காயம் அந்த பீஸ் இருக்கும். இதோட அளவு வந்து 100 கிராம். இந்த 100 கிராம் பெருங்காயத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அது பொரியும் போது லைட் கலரில் மாறும். இன்னும் 1-2 நிமிஷம் சேர்த்து நீங்கள் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து அரைக்கும் போது மல்லித்தூளோடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பிஸ்கட் கலர் வர வரைக்கும் பொரிய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து இதையும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு எல்லா பொருளோடையும் சேர்த்து கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறின பிறகு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த மல்லி, மற்ற பொருள்கள், இந்த பெருங்காயம் எல்லாமே ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1 கிலோ மல்லியையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருள்கள், அந்த பருப்பு, மிளகு, அரிசி எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுருக்கோம். அதுவும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. அந்த பொருள்களையும் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவில் நீங்கள் மல்லிப்பொடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்டியாக, வாசனையாக, நல்லா திக்காக வரும் உங்களுக்கு குழம்பு. இப்போ பாருங்கள், எல்லா பொருள்களையும் நம்ம இந்த மல்லியோடு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காயம், அந்த துண்டுகளையும் பெருங்காய துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா ஒரு 100-150 கிராம் வரைக்கும் விரலி மஞ்சள் வாங்கி அதையும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெயிலில் காஞ்ச இந்த மஞ்சளையும் இதில் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுருக்கேன். நல்லா கமகமன்னு ஒரே வாசனையாக இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான வாசனை வருது. நம்ம எல்லா பொருள்களுமே வறுத்து அரைச்சிருக்கோம். அந்த மல்லியையும் வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்ல ஒரு மணம் வருது. நீங்கள் இந்த மாதிரி மல்லிப்பொடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற எல்லா குழம்புமே ரொம்பவே டேஸ்டியாக, திக்னஸாக வரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.